வெல்கம் டு வெல் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோங்க, ஸ்பீட் எடிட் வெர்ஷன் 1.6 இந்த சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வெர்ஷன். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் கம்ப்யூட்டரில் இன்சர்ட் பண்ண பிறகு உங்களுடைய பென்ட்ரைவில் இந்த சீரியல் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த சீரியல் நம்பர் கெஸ்ட் கோடு கொடுத்தீங்கன்னா மாதிரி வந்துடும். நீங்கள் ஒரு நோட் பேடை எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா vellmedia.in@gmail.com. அப்படி இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த சீரியல் நம்பரை அனுப்பிச்சி விடுங்க, 9566777621. மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. அப்படிலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் கோடு வந்து உங்கள் மெயிலுக்கு அப்படி இல்லைனா உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி வைக்கப்படும். ஜஸ்ட் நான் இதே ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கீ வரும். இந்த கீ உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்படி இல்லைனா உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துடும். ஜஸ்ட்டு ஆக்டிவேஷன் கொடுக்க போகிறோம். சாஃப்ட்வேர் ஆக்டிவேஷன் வந்துடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேஷன். இப்போது இந்த வெர்ஷனில் என்னென்ன ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்னென்ன அப்டேட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் ரேண்டம் எஃபெக்ட்ஸ், ஆட்டோமேட்டிக் கிளிப் கட்டிங், ஆட்டோமேட்டிக் கிளிப் எக்ஸ்போர்ட்டிங், ஆட்டோமேட்டிக் கிளிப் எடிட்டிங், எடிசெக்ஸ், ஜிவிஜாப் மானிட்டர், கலர் கரெக்ஷன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அபவுட் பட்டன், இது வந்து ஹோம் பட்டன். ஏதாவது போயிட்டிங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கணும். ஹோம் பட்டன்ங்கிறது பார்த்தீங்களா, இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹோம் வந்துடும். ஓகே, இப்போது ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட்ஸ் ட்ரான்சேக்ஷன் எஃபெக்ட்ஸ் எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதில் சின்ன அப்டேட்டு, என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் டைம். நீங்கள் உங்கள் கிளிப்பில் ஒரு 10 கிளிப் வச்சுருக்கீங்கன்னா அந்த 10 கிளிப்புக்கு வந்து அந்த 10 கிளிப்புக்கு மட்டும் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே போயிட்டு 10 டைப் பண்ணிக்கணும். இது வந்து ஸ்பீடு, எந்த அளவுக்கு ஸ்பீடில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளிப் கட்டிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் தான், ஸ்பீடு எண்ட் ஆஃப் டைம். உங்களுக்கு வந்து 10 கிளிப் மட்டும் கட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 10 டைப் பண்ணிவிட்டு அந்த 10 கிளிப் மட்டும் கட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஃப்ரேம், 20 ஃப்ரேம், 30, 40 ஃப்ரேம் வரைக்கும் கொடுத்துருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே எத்தனை கிளிப் வந்து கட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்பர் வந்து கவுண்டிங் போகும். அதேமாதிரி தான் எஃபெக்ட்ஸுக்கும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எத்தனை கிளிப்புக்கு எஃபெக்ட் அப்ளை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, அடுத்து கிளிப் எக்ஸ்போர்ட்டிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிஸ் எக்ஸுக்கும் கொடுத்துருக்கு. ஆட்டோமேட்டிக் ரேண்டம் எஃபெக்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அதை யூஸ் பண்ணுறதுனு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிஸ் எக்ஸ் 10 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இது வந்து எல்லா வெர்ஷன்லையுமே யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேனல் லே அவுட்டை கரெக்ஷன் பண்ணிப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 லே அவுட் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனல் வந்து இங்கே சென்டர் பாயிண்ட் ஆகும் இந்த இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர் பாயிண்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு லே அவுட் கிளிக் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே அரேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படி இல்லைன்னா இங்கே லாஸ்ட்டாக இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த இடம் வசதியாக இருக்கோ அந்த இடம் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, இதில் ரீசைஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கு. நீங்கள் வேணும்னா ரீசைஸிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது எஃபெக்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் லைன் செலக்ட் பண்ணிங்க, அடுத்து எஃபெக்ட் பேனலில் யூஸ் பண்ணிங்க. இப்போது இந்த பட்டன் எதுக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஹைடு பேனல், இங்கே இருக்கிற எஃபெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபோல்டர் வைஸாகவும் காமிக்கும், இங்கே லிஸ்ட் வைஸாகவும் காமிக்கும். உங்களுக்கு வந்து லிஸ்ட் வைஸாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதனால் நம்ம அந்த கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்கு, ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிக்கும். எப்பயுமே லிஸ்ட் வியூவாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக 1x1 அப்ளை ஆகும். இப்போ வந்து நான் 7 கிளிப்பில் வந்து எஃபெக்ட் வைக்கணும் அப்படின்னா 7 இங்கே எண்ட் ஆஃப் டைம்னு 7 கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500க்கு மேலே கொடுத்துங்க. ஓகே,
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிளிப்னு செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்க்கு செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து வந்து ப்ளே ஸ்டார்ட் பட் கொடுங்க. ஒவ்வொரு ட்ரான்சிஷன் எஃபெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக 7 கிளிப் வந்து கரெக்டாக வச்சிரும். அவ்வளோதான், உங்களுக்கு வந்து 7 கிளிப்பு வச்சுட்டு 8வது கிளிப்பில் வந்து நிற்கிது. இப்போ வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6, 7 கரெக்டாக நம்ம 7 இருக்கும். இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் சொன்னேன் இல்லையா, எத்தனை கிளிப்பில் வந்து ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இந்த நம்பர் வைஸ் வரும். ஓகே, இப்போது ஆட்டோ கிளிப் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு எத்தனை கிளிப் கட் ஆகணுமோ அத்தனை கிளிப் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. எனக்கு வந்து 7 கிளிப் கட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 7 டைப் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுருங்க இங்கே. ஓகே, தேவையில்லைன்னா பாதிலே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல வேணும்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 7 கிளிப்பு கரெக்டாக கட் ஆகிருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7 ஓகே. மீதியில் இருக்கெல்லாம் பழசே தான். ஓல்டு வெர்ஷனில் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான். இதில் ஸ்பெஷலாக என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்டில் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்பிள் கீ, நீங்கள் பேக்கப் கீ அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீயை வந்து நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுக்கணும். ஒன்ஸ் வந்து பேக்கப் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஸ்பீட் எடிட் கீ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு கம்ப்யூட்டரில் போயிட்டு ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ரிஸ்ட் கீயை அந்த கம்ப்யூட்டரில் டபுள் கிளிக் பண்ணி பேட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் முன்னாடி வந்து நிற்கும். ஓகே.